பாமர மக்கள் செய்தியாளர்கள்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னா தடுப்பூசியினை பற்றின பயம் எங்களுக்கு போனோம் அப்படின்னா முதல்ல இந்த தடுப்பூசி போட்டால் எங்களுடைய உடலில் என்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இரண்டாவது எங்களுக்கு பெரிதும் சொல்லப்படாத தகவல் தடுப்பூசி போடும் நாளன்று நாங்கள் எவ்வாறு தயாராக வேண்டும் என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறத உங்கள் டிவியில் கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க அப்படின்னு சொல்லி பாமர மக்கள் சார்பாக ஒரு வேண்டுகோள் இது தொடர்பாக இன்று நாம் விரைவாக பார்க்கவிருக்கின்றோம் கொரோனா தடுப்பூசி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அன்று என்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது இதற்கு முன்பாக தடுப்பூசி செலுத்திய பின் உடலில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்கன்னா எங்கே ஊசி போட்டிங்களோ அந்த கையில் வலி ஏற்படலாம் சாதாரணமாக உடல் வலி ஏற்படலாம் காய்ச்சலும் ஏற்படலாம் குளிர் காய்ச்சலும் இருக்கும் சில பேருக்கு இப்போ நாளெலாம் தடுப்பூசி போட்டேன் கோவிஷீல்டு பன்னெண்டரை மணிக்கு போட்டேங்க சாயந்தரம் ஷோக்கு வந்து இதே மாதிரி ஏழு மணி ப்ரோக்ராம் நடத்தும் போது பாதியிலே ஒரு சின்ன உடலில் ஏதோ ஒரு மாற்றம் தெரிஞ்சது பெரிதாக ஒரு தாக்கம் இல்லை வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் குளிர் அதிகரித்தது வீட்டுக்கு போனவுடனே குளிர் காய்ச்சல் வந்து விட்டது அடுத்த நாள் பன்னெண்டு மணிக்கு தான் முதல் மாத்திரை போட்டேன் பேராசிட்டமால் போட்டுக்கலான்னு சொல்லி சொல்லுவாங்க ஒரு நாள் அதாவது இருபத்தி நான்கு மணி நேரம் போடவில்லை முதல் பேராசிட்டமால் போட்டேன் மதியம் பிறகு இரவு ஒரு பேராசிட்டமால் போட்டேன் உடம்பு கொஞ்சம் அப்படி சுமாராகிட்டே வந்து பிறகு நார்மலாகி விட்டது வேறொன்றும் இல்லை இதே போல் சிலருக்கு அதாவது குளிர் காய்ச்சல் ஏற்படலாம் தலைவலி இருக்கும் எனக்கும் தலைவலி இருந்தது நிறைய பேருக்கு தலைவலி இருந்ததாக சொல்கிறாங்க இதெல்லாம் உடம்புல இருந்தாலே சோர்வு சாதாரணமாக வந்துடும்ல அது இருக்கும் ஊசி போட்ட இடத்துல சில நேரங்களில் வீக்கம் கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்வது குறிப்பிடத்தக்கது அரசு மருத்துவமனையாக இருந்தால் உங்களுக்கு அவங்களே கையில் மாத்திரை கொடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க எப்போல்லாம் உங்களுக்கு உடம்பு வழியை மாத்திரை போட்டுங்க பேராசிட்டமால் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க தனியார் மருத்துவமனையாக இருந்தால் நீங்கள் இரநூத்தம்பது ரூபா கொடுத்து தான் ஊசி போடுவீங்க அவங்க சொல்லிடுவாங்க போகிற வழியில் ஒரு பேராசிட்டமால் வாங்கிட்டு போயிடுங்க உங்களுக்கு ஒரு வேலை காய்ச்சல் ஏற்பட்டால் அதை போட்டுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்வது வழக்கம் தடுப்பூசி போடும் முன் போட்ட பின் எது அருந்தக்கூடாதுன்னு முதல்ல பார்த்துருவோம் பிறகு எது சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம் குறிப்பாக மதுங்க இதில் உங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷம் கிடைத்தாலும் உங்களுக்கு சிறிய நன்மை இருந்தாலும் பெரிய தீங்கு இருக்கிறது கேடு இருக்கிறது தடுப்பூசி சமயத்திலும் சரி பொது சமயத்திலும் சரி மற்ற சமயத்தில் விட்டு விடலாம் தடுப்பூசி சமயத்திற்கு வருவோம் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உலக அளவில் மது அருந்துவதால் தடுப்பூசி உங்கள் உடம்பில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு எங்ககிட்ட ஆதாரம் இல்லை இன்னும் அது ஆராய்ச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லிட்டு என்ன சொல்றாங்க குறைஞ்சபட்சம் தடுப்பூசி போட்ட பிறகாவது ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு மது சாப்பிடாதீங்க தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடியும் நீங்கள் மது சாப்பிடலன்னா அது ரொம்ப சிறந்தது கண்ட்ரோலே பண்ண முடியல அப்படின்னா தடுப்பூசி போட்ட ஒரு ரெண்டு நாள் மூணு நாளாவது மது அருந்தாமல் இருங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க பெரும்பாலும் மது அருந்தாமலே இருப்பது ஒரு சிறந்த பழக்கம் உங்களுடைய உடல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்வது குறிப்பிடத்தக்கது என்ன சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போ வந்துருப்போம் நிறைய கேள்விகள் எழுவது அசைவ பிரியர்களுக்கு அசைவம் சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா என்று அன்னைக்குன்னு பார்த்து வீட்டில் இது சமைச்சிட்டாங்க அது சமைச்சிட்டாங்க எங்களால் சாப்பிட முடியாமல் விடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு வருத்தம் இருக்கும் டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க அசைவமும் சாப்பிடலாம் சைவமும் சாப்பிடலாம் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது சாப்பிடலாம் உணவில் பெரிய கட்டுப்பாடுகள் எதுவும் கிடையாது ஒருவேளை நீங்கள் தொடர்ந்து ஏதோ வே ஒரு வியாதிக்கு ஒரு மருத்துவரை தொடர்ந்து அணுகி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா இருந்தால் அதே மருத்துவர்கிட்ட கேட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி உடம்புல பெரிய உபாதைகள் எதுவும் இல்லை அப்படிங்கிறவங்க சாதாரணமாக நீங்கள் என்ன உணவு வேண்டுமானாலும் சாப்பிடலாம் சைவமாக இருந்தாலும் அசைவமாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க குறிப்பாக தண்ணீர் நீங்கள் நிறைய எடுத்துக்கணுங்க லிக்விட் ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க தண்ணீர் உட உடல் வந்து பெரும்பாலும் தண்ணீரால் ஆனது தண்ணீர் நமக்கு அதிகம் தேவை குறிப்பாக தடுப்பூசி போடும் நாளன்று நீங்கள் போதுமான அளவு தண்ணீர் எடுத்து கொள்ள வேண்டும் தேவைக்கும் குறைவாக தயவு செய்து எடுக்காதீர்கள் தண்ணீர் தாராளமாக நீங்கள் குடிக்கலாம் தேவையான அளவு குறிப்பாக என்ன பழங்கள்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க என்ன ஐட்டமெல்லாம் சாப்பிடலாம் அதை சொல்லுங்கள் முதல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க பழம் நீங்கள் சாப்பிடுங்க காய்கறிகள் சாப்பிடலாம் மீன் சாப்பிடலாம் மீன்லேயும் நிறைய எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்து இருக்கிறது பருப்பு வகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் இதெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா மட்டுமில்ல சர்வதேச அளவில் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த தடுப்பூசி எடுத்துக்கிறவங்களுக்கு குறிப்பாக மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க என்ன உணவை தவிர்க்கலாம் அப்படின்னா மைதாவை தவிர்த்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நம்ம ஊர்ல போடுற பராட்டாலாம் மைதா தான் நிறையப்படுறாங்க மைதாவில் எந்த விட்டமின் சத்துக்களும் இல்லை அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்றாங்க இதற்கு பதிலாக ஊட்டச்சத்து நிறைந்துள்ள உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏதாவது உணவு உட்கொண்ட பின் தடுப்பூசி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒன்றுமே சாப்பிடாம போய் தடுப்பூசி போடுறதுக்கு உட்காந்துருவாங்க இவங்களுக்கு ஒரு பக்கம் பசி மயக்கம் இருக்கும் இதில் தடுப்பூசி பயம் வேற சேர்ந்துடும் இரண்டும் கலந்து ஒரு ரசாயன மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் ஒன்றும் இல்லைன்னா கூட நீங்கள் வெறும் வயத்தில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு உடம்புல ஒரு பெரிய மாறுதல் ஏற்படுறது போல் உங்களுக்கு தோன்றும் அதாவது ஏதாவது ஆகாரம் சாப்பிட்டுக்கோங்க பெரும்பாலும் ஒன்பது மணிக்கு மேலே தான் தடுப்பூசி போட ஆரம்பிக்கிறாங்க காலை உணவை தவிர்த்து விடாதீர்கள் ஏதாவது ஆகாரம் எடுத்துக்கொண்டு தடுப்பூசி செலுத்திக்கொள்ளுங்கள் அப்படின்னு அலி சொல்றாங்க கடைசிான பாயிண்ட் மருத்துவர்கள் சொல்வது மிக முக்கியம் தடுப்பூசி போடுறதுக்கு முன்னாடி நல்லா தூங்கி எழுந்துக்கணும் நீங்க எவ்வளவு நல்லா தூங்குறீங்களோ அவ்வளவு கவள உடம்பு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி கொள்ளும் உங்களுக்கு உடல்ல நீங்க ரெகுலரா உடற்பயிற்சி செய்றவரா இருந்தா அதற்கு திம்பு இருந்தால் தாராளமா நீங்கள் தடுப்பூசி எடுக்கிறதுக்கு முன்பும் தடுப்பூசி எடுத்துட்டு பின்பும் உங்களுக்கு நடக்கணும்னு தோணுச்சு அல்லது உடற்பயிற்சி செய்யணும்னு தோணுனா உங்களுடைய உடல் ஒத்துழைத்தால் செய்யுங்க ஆனால் மிக முக்கியம் உங்களுக்கு ஓய்வு அவசியம் அந்த ஓய்வு என்பது தூக்கமாக இருந்தால் மிக சிறந்தது அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்லியிருப்பது குறிப்பிடத்தக்கது